வீடியோல இந்தியாவை பத்தின ரொம்ப ரேரான அண்ட் அமேசிங்கான ஃபேக்ட்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்பர் 1, உங்களுக்கு தெரியுமா இந்தியால ஒரு ரேரான குரூப் இருக்கு, அதோட பேரு லவ் கமாண்டோஸ். இந்த லவ் கமாண்டோஸ் குரூப்ல நிறைய பிசினஸ் மென், லாயர்ஸ், ஹியூமன் ரைட் ஆக்டிவிஸ்ட், ஜேர்னலிஸ்ட் பல வாலண்டியர்ஸ் ஒர்க் பண்ணுவாங்க. இவங்க எல்லாரும் இன்டர் காஸ்ட் மேரேஜ் இல்லனா இன்டர் ரிலிஜியன் மேரேஜ் பண்ணிக்கிற கப்பிள்ஸ்க்கு ப்ரொடெக்ஷன், இருக்கிறதுக்கு இடம், லீகல் அட்வைஸ், இந்த மாதிரி எல்லா ஹெல்ப்பும் பண்ணுவாங்களாம். இந்த மாதிரி ஒரு வாலண்டியர் குரூப் இருக்குது, இன்னைக்கு தான் உங்களுக்கு தெரியும்னா கண்டிப்பா ஒரு லைக் கொடுத்துட்டு அப்படியே நம்ம தெரிஞ்சும் தெரியாமலும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. நம்பர் 2, குஜராத்ல இருக்க கிர் ஃபாரஸ்ட்ல ஒரே ஒருத்தர் தான் வாழ்ந்துட்டு இருக்காரு, அவரோட பேரு மகந்த். இவர் ஒருத்தர் தான் அந்த மொத்த ஊர்லயே இருப்பாரு. இவர் கூட இன்னொருத்தங்க இருக்காங்க, அது யாருன்னு கேட்டா ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. அந்த காட்டுல வாழ்ற ஒரு சிங்கம் தான். ஒரு சிங்கமும் இவரும் மட்டும் தான் அந்த மொத்த ஃபாரஸ்ட்லயே இருக்காங்க. இதுல என்ன ஸ்பெஷாலிட்டின்னு கேட்டீங்கன்னா, இவருக்காக தனியா ஒரு போலிங் ஸ்டேஷன் அங்க இருக்கு. ஒவ்வொரு எலெக்ஷன்லயும் இவரு தன்னோட ஓட்ட கேஸ்ட் பண்றதுக்காக இந்த போலிங் ஸ்டேஷன் அங்க இருக்கு. நம்பர் 3, இந்தியா தான் 13வது செஞ்சுரியிலேயே நம்பர் 1 லார்ஜஸ்ட் டைமண்ட் ப்ரொடியூசரா இருந்திருக்கு. சுரங்கங்களை தோண்டி அங்க வைரங்கள் இருக்குன்னு கண்டுபிடிச்சதே முதல்ல இந்தியா தான். இந்த சுரங்க வேலை மூலமா வேர்ல்ட்லயே பெரிய டைமண்டான கோஹினோர் டைமண்ட கண்டுபிடிச்சாங்க. இதுக்கப்புறம் தான் 18வது செஞ்சுரியில பிரேசில்ல வைரங்கள் இருக்குன்னு கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் தான் இந்தியா நம்பர் 1ல இருந்து நம்பர் 2 இறங்குச்சு. நம்பர் 4, இந்தியர்கள் தான் 6000 வருஷத்துக்கு முன்னாடியே கடல் வழி பயணத்தை கண்டுபிடிச்சவங்க. நாவிகேஷன் சொல்லப்படுற இந்த கடல் பயணத்தை மட்டும் இந்தியர்கள் முதல்ல கண்டுபிடிக்கல, பல இன்வென்ஷன்ஸும் இருக்கு. அது என்னென்னலாம் உங்களுக்கு தெரியுமா? செஸ், ஜீரோ, யோகா, கேட்ராக் சர்ஜரி, வயர்லெஸ் கம்யூனிகேஷன், ஃபைபர் ஆப்டிக்ஸ், மெட்டலர்ஜி, காட்டன் கல்டிவேஷன், இது எல்லாத்தையுமே இந்தியர்கள் தான் முதல்ல கண்டுபிடிச்சாங்க. அது மட்டும் இல்லாம தோரியம் மெட்டலை வச்சு எலக்ட்ரிக்கல் பவரை உருவாக்கலாம்னு கண்டுபிடிச்சது இந்தியால தான். நம்பர் 5, ரொம்ப ராயலா லக்ஸூரியஸா ஃபீல் பண்ணணும்னா இந்தியாலே ஃபீல் பண்ணலாம். எப்படின்னு கேக்குறீங்களா? ராயல் பேலஸஸ் இந்தியா முழுக்க நிரம்பி இருக்கு. ஜெய்ப்பூர், ராஜஸ்தான், குஜராத், இங்க நிரம்பி இருக்க ராயல் பேலஸஸ்ல நீங்க எவ்வளவு நைட்ஸ் வேணா ஸ்டே பண்ணிக்கலாம். ஆனா ஒரு நைட்டோட காஸ்ட் கிட்டத்தட்ட $88,000 தான். இந்த ராயல் பேலஸஸ்ல நீங்க எந்த ரிசார்ட்லயும் அனுபவிக்க முடியாத ஒரு ஸ்டன்னிங்கான எக்ஸ்பீரியன்ஸ் இங்க அனுபவிக்கலாம். நம்பர் 6, ஒரு மில்லியனுக்கும் மேல இந்தியர்கள் மில்லியனர்ஸா இருக்காங்களாம். இந்த ஃபேக்ட் ரொம்ப வியர்டா இருக்கு. ஏன்னா இந்தியால 35% ஆஃப் பீப்புள் பாவர்ட்டி லைனுக்கு கீழே இருக்காங்க, அதாவது வறுமை கோடுக்கு கீழே இருக்காங்க. சோ இப்படி இருக்க இந்த பாப்புலேஷன்லயும் 1 மில்லியன் பீப்புள் மில்லியனர்ஸா இருக்கிறது இந்தியால மட்டும் தான் நடக்கும். நம்பர் 7, இந்தியால முதல் முறையா நிறைய விஷயங்கள் கண்டுபிடிச்சிருந்தாங்க. அதுல ஒன்னு பிளாஸ்டிக் சர்ஜரி. இந்த பிளாஸ்டிக் சர்ஜரியை பத்தி 6வது நூற்றாண்டுலயே கண்டுபிடிச்சிருந்தாங்க. முதல் முதல்ல பண்ண பிளாஸ்டிக் சர்ஜரியோட டெக்ஸ்ட் எல்லாமே சான்ஸ்கிரிட்ல இன்னும் ஓலைச்சுவடிகள்ல இருக்கு. முதல் முறையா ஒருத்தருக்கு சுஷ்ருதா சமிதா இந்த பிளாஸ்டிக் சர்ஜரி முறைப்படி மூக்க புனரமைப்பு செஞ்சிருக்காங்க. அதுதான் பிளாஸ்டிக் சர்ஜரி படி ஸ்கின் கிராஃப்ட் பண்ணி மூக்க ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க. இந்த ப்ரொசீஜர்ல என்னென்னலாம் பண்ணாங்க, தோல் ஓட்டெல்லாம் பண்ணாங்க, எல்லாமே இதுல டீடைலா கொடுத்திருக்காங்களாம். நம்பர் 8, இந்தியால மட்டும்தான் மீச வச்சுக்கிறதுக்காக போனஸ் கொடுப்பாங்களாம். நாட்டுப்புற கதைகள்ல இந்த மாதிரி ஒரு ட்ரெடிஷன் இருந்ததா சொல்றாங்க. அந்த காலத்துல நாட்டுப்புற கலைஞர்கள்ல யாரு ரொம்ப பெரிய மீச வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு 30 ரூபீஸ் எக்ஸ்ட்ராவா கொடுப்பாங்களாம். மீச ஆண்மைய குறிக்கிறது. ஒரு ஆண் ரொம்ப நல்லவருங்கிறத குறிக்கிறதுக்காகவும் இந்த மீசைய ரொம்ப பெருசா வளர்ப்பாங்களாம். நம்பர் 9, இந்தியால மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு வியாடான விஷயம் நடக்கும். பெப்சி, கோகோ கோலா எல்லாத்தையும் பூச்சிக்கொல்லிகளுக்கு பதிலா செடிகளுக்கு வயல் வரப்புல யூஸ் பண்றாங்களாம். இந்த பெவரேஜஸோட ஓனர்ஸ் எல்லாரும் இந்த ஃபேக்ட மறுத்தாலும் வேளாண்மை விஞ்ஞானிகள் இத பத்தி ஆராய்ச்சி பண்ணிருக்காங்க. இந்த கோகோ கோலாலையும் பெப்சிலையும் இருக்க கார்போஹைட்ரேட்ஸ் அண்ட் சுகர் கண்டென்ட் எல்லாமே செடிகளோட நோய் எதிர்ப்பு சக்தியை இம்ப்ரூவ் பண்ணதுன்னு சொல்லிருக்காங்க. நம்பர் 10, இந்தியா தான் சென்டினல் தீவை கண்ட்ரோல் பண்றாங்க. பே ஆஃப் பெங்கால்ல இருக்க இந்த தீவு 1000 வருஷங்களுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அதே மாதிரிதான் இன்னைக்கும் இருக்கான். இந்த தீவுல இருக்க மக்கள் எல்லாருமே வேட்டையாடுறவங்க தான். இந்த இடம் தான் வேர்ல்ட்லயே ரொம்ப கடினமான இடம். இங்க நீங்க போகவே முடியாது. இன்னைக்கு வரைக்குமே இந்த இடத்துல நவீன நாகரிகத்தை சேர்ந்த எந்த பொருட்களையும் நீங்க இங்க பார்க்க முடியாது. அண்ட் இந்த இடத்தோட பார்டரை நீங்க தொட்டா கூட உள்ள இருக்க வேட்டையாட்கள் உங்களை வேட்டையாடிடுவாங்க. சோ இந்த மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ்க்காக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.